வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ராமபிரான் மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாக இந்த பூரகிலே பிறந்தான் என்பதுதான் அயோத்திக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பதாக சொன்னேன். அப்படி பிறப்பது மட்டுமல்ல, அவன் பிறந்தவன் பிறகு இந்த பாரத பூமியினுடைய வடதேசமாக இருக்கக்கூடிய மிதிலாபுரியை நோக்கி தன்னுடைய நடைப்பயணத்தை தொடர்கிறான். சீதையை மனம் புரிவதற்காக ராமபிரான் மிதிலையை நோக்கி செல்கிறான். இந்த மிதிலை என்பது இன்றைக்கு நாம் நேபாளம் என்று சொல்லக்கூடியதான நாட்டிலே இருக்கிறது. மிதிலாபுரி ஜனக்புரி என்று சொல்லுவார்கள். இன்றைய நாளிலே கூட அது மருமகள் வீடு என்பதனாலே அயோத்திக்கு இன்றைக்கு மிகப்பெரும் சீர்வரிசையை அங்கே இருக்கக்கூடிய மிதிலாபுரி மக்கள் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதாக கூட நாம் இன்றைக்கு பார்த்தோம். அத்தகைய சிறப்புடையது அந்த மிதிலாபுரி. சீதை பிறந்த இடம் அல்லவா, சீதை வளர்ந்த இடம் அல்லவா அது, அதனாலே அதற்கு சிறப்பு. இதில் இன்னொரு நுணுக்கமான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு பீகாரினுடைய எல்லை இருக்கிறது பாருங்க, அது சீதாமரி என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு கூட இங்கே விழாக்கோலம் போன்றிருக்கிறது, அது சீதை பிறந்த இடம். ஆனால் அது இந்தியாவிலேனுடைய எல்லையிலே பீகாரிலே இருக்கிறது. ஆனால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நேபாளத்திலே தான் மிதிலாபுரி என்பதான நகரம் இருக்கிறது, ஜனக்புரி என்று கூட சொல்லுவார்கள். அது நேபாளத்திலே இருக்கிறது. அப்போது ராமபிரான் என்ன பண்ணியிருக்கிறாரு, சீதையை மணப்பதற்காக தன்னுடைய கால்களாலே திருவடியாலே நடந்து நடந்து வடக்கு நோக்கி செல்கிறார் இல்லையா. அப்போது பிறகு அந்த சீதையை காணவில்லை என்பதற்காக இராவணன் இலங்கைக்கு எடுத்து சென்றான் என்ற பொழுது அந்த சீதையை தேடி ராமன் தன்னுடைய திருவடியாலே அளந்து 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 எங்கிருந்து, அயோத்தியிலே இருந்து பிறகு கங்கையை நோக்கி வந்த ராமன், பிறகு இன்னைக்கு நம்முடைய பூகோளரீதியாக இந்தியாவுடைய வரைபடத்தின் வழியாக சொல்ல வேண்டுமென்றால் உத்தரப்பிரதேசத்தை கடந்து மத்திய பிரதேசம் கடந்து பிறகு கர்நாடகத்தை கடந்து மராட்டிய தேசத்தினுடைய ஒரு பகுதியை தொட்டு பிறகு ஆந்திராவை கடந்து பிறகு கேரளம் வழியாக தமிழ்நாட்டிற்கு ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து பிறகு இலங்கைக்கு சென்றான். அப்போது ராமன் எப்படி நடந்திருக்கார் பாருங்க. இந்த உலகத்திலேயே ஒரு தேசத்தை தன்னுடைய கால்களிலாலே முழுவதும் அளந்த ஒரு மனிதன் உண்டு என்றால் அது ராமன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ராமனுக்கு அந்த சிறப்பு, அதனால்தான் நடையின் நின்றுயர் நாயகன் என்று கூட கம்பன் சொல்கிறார். நடை என்பது அவருடைய ஒழுக்கத்தினாலும் அவருடைய தவத்தினாலும் அவருடைய சிறப்பினாலும் மட்டுமல்ல, அவருடைய கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடியதான காருண்யம் சௌலபியம் சௌசீல்யம் என்று சொல்லக்கூடியதான பல்வேறு குணங்களினாலே மட்டுமல்ல, ஒழுக்கத்தினாலே மட்டுமல்ல, அவன் தன்னுடைய பாதத்தினாலே நடந்து நடந்து மற்றவர்களுக்கு அவன் உதாரண புருஷனாக வாழ்ந்திருக்கிறான் என்பதுதான் ராமபிரானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த ராமபிரானுடைய சிறப்பு என்பது இன்றைக்கு அயோத்தி மாநகரத்திலே அவன் பிறந்ததாக சொல்லக்கூடிய ராம ஜென்ம பூமி என்பதாக போற்றப்படக்கூடிய இந்த அயோத்தியாவில் அந்த கோயிலுடைய சிறப்பை இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனால் ராமபிரானுடைய சிறப்பு என்பது அவன் திருவடிப்பட்டதனாலே வடக்கிற்கும் தெற்கிற்கும் பாலமாக விளங்கியவன், பாரதம் என்பது ஒன்று பட்டது என்பதை காட்டியவன் ராமபிரான் என்பதுதான் ராமனுக்கு இன்னும் ஏற்றம் தரக்கூடிய, பாரத பூமிக்கும் பண்பாட்டிற்கும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு செய்தி. ராமர் என்று சொன்னதுமே ராமாயணமும் நினைவுக்கு வந்துவிடும். ராமரையும் ராமாயணத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு தெரிந்ததெல்லாம் வால்மீகி எழுதிய ராமாயணமும் கம்ப ராமாயணமும் தான். அதை தவிர வேறு ஏதாவது ராமாயண புத்தகங்கள் இருக்கா, அது தொடர்பான விவரங்கள்? நிச்சயமா. அதாவது இன்றைக்கு நான் சொன்னதை போல ராமபிரான் வடதேசத்திலே பிறந்து பிறகு தன்னுடைய காவிய நோக்கிற்காக காப்பிய நோக்கத்திற்காக தென்திசையை நோக்கி வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ராமாயணம் என்பது ஏதோ நாம் நினைக்கிறோம், நமக்கு தெரிந்தது தமிழகத்தில் இருப்பதனாலே கம்பர் எழுதிய கம்ப ராமாயணம், அது மட்டும்தான் நமக்கு பெரும்பாலும் தெரிகிறது. இல்லை என்றால் இப்பொழுது இந்த ராமாயணத்தை பற்றியும் ராமரை பற்றியும் அயோத்தியை பற்றியும் நாம் பேசிக்கொண்டே இருப்பதனாலே ஓரளவுக்கு இது வடமொழியிலே வான்மீகி என்பவர் எழுதியது என்பதாக சொல்லுவோம். ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன், நம்ம சென்னையில் இருக்கிறோம், திருவான்மையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது அல்லவா, அதன் பெயர் திருவான்மையூர் என்பது அல்ல, திரு வான்மீகி ஊர் என்பதுதான் அதனுடைய பெயர். வான்மீகி மகரிஷி தெற்கு நோக்கி வந்து அவர் இந்த இடத்திலே தவம் செய்தார் என்பதான ஒரு ஐதீகம் இன்றைக்கும் விளங்குகிறது. இவனுடைய பழைய அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு பெயர் திரு வான்மீகி ஊர். நடுவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வான்மீகிக்கு ஒரு கோயில் கூட இருக்கும். நம்ம நினைப்பதை போல ஏதோ வான்மீகியினுடைய ராமாயணம் மட்டுமல்ல, அல்லது கம்பனுடைய ராமாயணம் மட்டுமல்ல, இதை தவிர சீக்கிய மதத்தினுடைய மதகுருவாக இருந்தவர் குரு கோவிந்தர் இல்லையா. சீக்கிய மதம் என்பதை நாம் வேறொரு மதமாக நினைக்கிறோம், ஆனால் இந்து மதத்தினுடைய பிரிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குரு கோவிந்தர் ஒரு அற்புதமான ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரிவதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன்.
தெலுங்கிலே பார்த்தால் நிறைய ராமாயணம் இருக்கிறது. ரங்கநாத ராமாயணம், பாஸ்கர ராமாயணம், பொல்ல ராமாயணம், கோபிநாத ராமாயணம், ரகுநாத ராமாயணம், தொட்ட ராமாயணம் என்று கிட்டத்தட்ட பல்வேறு பெருமக்கள் அறிஞர்கள் தெலுங்கிலே ராமாயணத்தை எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கும் பத்ராஜலம் என்று சொல்லக்கூடிய நான் திவதேசத்திற்கு சென்று பார்த்தால் அங்கே ராமவீரா மிக அற்புதமாக காட்சியளிப்பார். ராமன் என்றாலே கையில் வில்லு என்று நினைப்போம் அல்லவா. அவர் தான் விஷ்ணுவுடைய அவதாரம் என்பதற்காக எப்பொழுதும் வலப்புறத்திலே சக்கரம் இருக்கும், இடப்புறத்திலே அவருக்கு சங்கு இருக்கும். ஆனால் இந்த பத்ராஜல ராமருக்கு மாறி இருக்கும். தன்னுடைய வலக்கரத்திலே சங்கத்தையும் இடப்புறத்திலே சக்கரத்தையும் வைத்திருப்பதைப் போல ஒரு அற்புதமான ஒரு பத்ராஜல ராமரை ஆந்திராவிலே பார்க்க முடியும். அதுபோல கன்னடத்தில் துறவ ராமாயணம் என்பது உண்டு. பெங்காலியிலே ஒரு ராமாயணம், கிருத்திவாச ராமாயணம் என்று பெங்காலியிலே இருக்கக்கூடிய எப்படி கம்பன் காலத்தை சேர்ந்தவர்களைப் போல அங்கு ஒரு ராமாயணம் இருக்கிறது. மலையாளத்திலே மிக உயர்ந்ததாக எழுத்தச்சன் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகாகவி, அந்த மகாகவியினுடைய அத்தியாத்ம ராமாயணம் என்பது மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கம்பராமாயணத்திற்கு சமமாக போற்றக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. பீல் என்று சொல்லக்கூடியதான ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் குஜராத்திலே. அந்த குஜராத்திலே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் இன்றைக்கும் வாய்மொழியாக அந்த ராமாயணத்தை பீலி ராமாயணம், பீல் ராமாயணம் என்பதாக சொல்லி இன்றைக்கும் வழிபாடு செய்து கொண்டு தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப அதுக்கு வந்து ராம் சீதா நிவர்தா என்பதான அந்த ராமாயணத்திற்கு பெயர். இது பழங்குடியின மக்களாலே போற்றப்படுகிற ராமாயணம். ஒரியாலே ஜெகன்மோகன ராமாயணம் என்று சொல்லப்படுகிறது. மராட்டியிலே பார்த்தீங்கன்னாக்க சந்தி ஏக்நாத் ரொம்ப அற்புதமான ஒரு மிக உயர்ந்த மகாகவி. அவர் எழுதிய பாவார்த்த ராமாயணம் அவ்வளவு சிறப்பு. ஹிந்தியிலே சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், துளசிதாசர் எழுதிய ராமச்சரித மானஸ் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கும் அறிஞர்களாலே எப்படி வால்மீகி ராமாயணம் படிக்கப்படுகிறதோ அதற்கு இணையாக உலகெங்கும் படிக்கப்படக்கூடிய ராமாயணம் துளசிதாசர் எழுதிய அந்த ராமாயணம் என்பது. அசாமில் சொல்லப்படுங்கன்னா அசாமிய ராமாயண் மாதவ கான்கா என்று சொல்லுவார்கள். சமண சமயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பௌமசரியு ராமாயணம் என்பதும் இருக்கிறது பாருங்க. அப்போ மதம் கடந்து நம்முடைய ராமாயணம் பரவி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.